Hi friends, welcome to Vishal's DNA. நம்ம முதல்ல நேத்து பார்த்தோம்னா ஒரு இன்ட்ரஸ்டிங்கான விஷயத்தை பத்தி நம்ம டிஸ்கஸ் பண்ணோம். அதாவது பாரதம், மகாபாரதம். பாரதம்னா பாவனைகளின் ஊர்தி, இல்லைன்னா பாவனைகளின் ஒரு தேர், சேரியட் ஆஃப் இமோஷன்ஸ். அது நம்மளுடைய உடம்பு சொன்னாங்க. அதே மாதிரி மகாபாரதம்னா இந்த அண்ட பிரம்மாண்டத்தை வந்து மகாபாரதம்னு சொன்னாங்க. அதாவது சேரியட் ஆஃப் யூனிவர்சல் கான்சியஸ்னஸ், அதாவது ஆத்மா பரமாத்மா கான்செப்ட். ஸோ எல்லா வீடியோலாம் ரிமைண்ட் பண்ணுற மாதிரி, நான் ஆத்மன் என்று உணர்வது தான் ஆன்மீகம். நான் ஆத்மன். ஸோ இன்னைக்கு வீடியோ வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயம், சனாதன தர்மத்தை பத்தி நம்ம டிஸ்கஸ் பண்ணோம். அதாவது இயற்கை தர்மம் தான் சனாதன தர்மம். சனாதன தர்மம்ன்றது வந்து இட்டர்னல் சிஸ்டம், அந்த பிரம்மாண்டம் முழுவதும் வந்து ஒரு சிஸ்டம் வேலை செய்யுது. அதை தான் நம்மளுடைய முன்னோர்கள் வந்து சனாதன தர்மம்னு சொன்னாங்க. இந்த சனாதன தர்மத்துக்கும் லா ஆஃப் அட்ராக்ஷன், இந்த லா ஆஃப் அட்ராக்ஷன் வந்து இந்த சீக்ரெட்னு ஒரு புக்கு, அது எல்லாருக்கும் தெரியும், எல்லாரும் பார்த்துருப்பீங்க. லா ஆஃப் அட்ராக்ஷன் எப்படி வேலை செய்யுது நம்மளுடைய கான்செப்ட், இது நம்மளோட முன்னோர்கள் வந்து இந்த லா ஆஃப் அட்ராக்ஷனை வந்து எப்படி சொல்லி கொடுத்துட்டு போனாங்கன்னா, இது சனாதன தர்மத்தில் இருக்கிற ஒரு விஷயம். முதல்ல வந்து நம்ம பேசிக்காக சனாதன தர்மம் எப்படி வேலை செய்யுதுன்றத நம்ம புரிஞ்சுக்குவோம். அதாவது இயற்கை தர்மம். இயற்கை தர்மம்னா என்னது? அதாவது சூரியனை பூமி சுத்திட்டு வர்றது, இதை நம்ம புரிஞ்சுக்கிறோம் அவ்வளோதான். இதெல்லாம் வந்து யாராலும் மாற்ற முடியாது. இது வந்து இயற்கையில் இருக்கிற சனாதன தர்மம். அது எப்படி சூரியனை வந்து பூமியை சுத்திட்டு வர்றதுக்கு 365 டேஸ் ஆகுதோ, அதே மாதிரி ஒரு 15 நாள் வந்து சந்திரன் பூமியை சுத்திட்டு வர்றதுக்கு ஆகுது. இதெல்லாம் ஒரு பேசிக் கால்குலேஷன் புரிதலுக்காக. ஸோ இப்படி பூமி சூரியனை சுத்திட்டு வர்றதுக்கு 365 நாள் ஆகுது. அந்த 365 நாளில் பூமி மேலே என்னென்ன மாற்றங்கள் நடக்குது, அதாவது 4 சீசன்ஸ் வந்துட்டு போகுது. அந்த 4 சீசன்ஸில் வந்து கிளைமேட்டிக், அதாவது வெதர் கண்டிஷன்ஸ் சேஞ்ச் ஆகுது இல்லைங்களா. அதுதான் இந்த பூமி மேலே நடக்கிற மாற்றங்கள். ஸோ நம்மளுடைய முன்னோருங்க வந்து இதை பேஸ் பண்ணி தான் இந்த சனாதன தர்மத்தை புரிஞ்சுக்கிறாங்க. இந்த மாற்றங்கள் நடக்கும்போது நம்மளுடைய விவசாயம் எடுத்துக்கோங்க. அதாவது எனக்கு நான் பர்சனலாக நான் கண்டுபிடிச்ச ஒரு விஷயம் என்னதுன்னா, மனிதனுடைய மனதும் மண்ணும் ஒன்று தான். எப்படின்னு கேட்குறீங்களா? இப்போ ஒரு விவசாயம் பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்க. ஒரு நெல் போட்டால் 100 நெல் கொடுக்குது. அது சனாதன தர்மம், அது இயற்கை தர்மம். அது ஒரு நெல் போட்டால் 100 விளைஞ்சி கொடுத்துரும். அது மண்ணுக்கு நல்லது கெட்டது தெரியாது. அதே மாதிரி தான் மனுஷனோட மனசும். நம்ம என்ன விதையை போடுறோமோ அதை 100 மடங்கோ இல்லை 10 மடங்கோ இல்லை 100 மடங்கோ அதை வளர்த்து கொடுத்துரும். ஸோ இதுதான் வந்து நம்மளோட முன்னோர்கள் சனாதன தர்மம்னு சொன்னாங்க. ஸோ ஒரு எப்படி ஒரு நெல் ஒரு விதை போட்டால் 100 வருதோ, அதே மாதிரி தான் ஒரு தாட் போட்டால் அதை சார்ந்து 100 எண்ணங்கள் வந்துடும். இதுதான் லா ஆஃப் அட்ராக்ஷன். இதை தான் நம்மளோட முன்னோர்கள் வந்து சொல்லிக் கொடுத்தாங்க. அதாவது எங்கள் அம்மா சின்ன வயசில் இருக்கும்போது நல்லதே நினைக்கணும்னு சொல்லுவாங்க. அது என்னத்துக்கு நான் அப்போ புரியல. அது காலம் போக 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 நமக்கு கிளீனாக தெரிய வருது. நம்மளோட எண்ணம் போல தான் நம்மளோட வாழ்க்கை இருக்கும். ஸோ வாட் யூ திங்க் யூ பிகம்னு சொல்கிறாங்க இல்லைங்களா, அந்த மாதிரி இதுதான் லா ஆஃப் அட்ராக்ஷன். இது வந்து சனாதன தர்மம். அது எப்படி ஒரு விதை போட்டால் 100 விதை கொடுக்குதோ, ஒரு எண்ணம் போட்டால் அது 100 வளர்த்து கொடுக்கும். அதுக்கு நல்லது கெட்டது தெரியாது. ஸோ அதனால தான் பாசிட்டிவாக நினைக்க கற்றுக்கணும். இப்போது நிறைய பேர் பண்ணுற தப்பு என்னதுன்னா, அவங்களுக்கு எப்படி தோணுன்னா, பரவாயில்ல நான் சேஃபாக இருக்கிறேன், மற்றவனை தானே நம்ம கெட்டதாக நினைக்கிறோம். ஒரு விஷயம் கரெக்டாக தெரிஞ்சுக்கோங்க, இப்போ ஒரு கெட்ட எண்ணம் இன்னொருத்தன் நல்லா இருக்கணும் இல்லை இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறது வந்து
உங்ககிட்ட தான் முதல். ஸோ அந்த விதை உங்களுக்குள்ளே தான் விழுவோம். இதுதான் லா ஆஃப் அட்ராக்ஷன். அது முதல்ல பாதிக்கப்பட போகிறது நீங்கள் தான். ஸோ அதனால் மனதளவில் கூட மற்றவங்களுக்கு கெடுதல் எண்ணக்கூடாது. அப்படி என்னன்னா விதை முதல் நீங்கள் தான் போடுறாங்க. ஸோ உங்களை தான் பாதிக்கும் முதல். அதனால தான் சர்வே ஜனகா சுகினோ பவந்து, இல்லைனா சர்வே சந்து நிராமயா, சர்வே பத்ராணி பஷ்யந்து, மா கஷ்யத் துக்க பாக் பவேத், மே ஆல் பி ஹாப்பி, மே ஆல் பி ஃப்ரீ ஃப்ரம் டிசீஸ், மே ஆல் சி திங்ஸ் ஆஸ்பீஷியஸ், மே நன் பி சப்ஜெக்ட் டு மிசரிஸ், ஓம் பீஸ் பீஸ் பீஸ். அதாவது எல்லா உயிருங்களும் இந்த பூமியில் சந்தோஷமாக நிம்மதியாக எந்த தொந்தரவும் இல்லாமல் வாழணுன்றது இந்த எண்ண ஓட்டத்தை, இந்த விதையை போட்டால் அதோடு சேர்ந்து நம்மளும் நல்லா இருக்கும். ஸோ இந்த பேசிக் விஷயத்தை நம்ம தெரிஞ்சுக்கணும். லா ஆஃப் அட்ராக்ஷன்ன்றது என்னதுன்னா சனாதன தர்மம் தான் லா ஆஃப் அட்ராக்ஷன். நம்ம என்ன விதை போடுறோமோ அதுதான் வளரும். ஸோ போடும்போது மற்றவங்களுக்கும் நல்லா இருக்கணும்னு நினச்சி போட்டால் நீங்கள் முதல் நல்லா இருப்பாங்க. லா ஆஃப் அட்ராக்ஷன் இப்படி தான் வேலை செய்யும். ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தொடர்ந்து பேசுவோம். தேங்க்யூ அண்ட் கீப் சப்போர்ட்டிங் அஸ்.